2500 பேருக்கு ரேஷியோர் பாதாம் ரோமாலி ரொட்டி பண்ண போறோம். நல்ல ரோமாலி ரொட்டி சுட்டு கொடுங்கங்களா. காத்துல பறக்க வரற போறங்க. இன்னைக்கு நம்ம 2500 பேருக்கு கேஷியோர் பாதாம் ரோமாலி ரொட்டி பண்ண போறோம். சம்பத் கான். ஆமாங்க. அதுக்கான प्रिपरेशन தான் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்டார்டிங் ஆயிருச்சு. பூரி டிகிர எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ஆமாங்க. கிட்டத்தட்ட 2500 பேருக்கு எப்படி நம்ம ரோமாலி ரொட்டி பண்றோம் அப்படின்றதான். இது கொஞ்சம் ஸ்பெஷலான ரோமாலி ரொட்டி. கேஷியோர் பாதாம். அதாவது பாதாம் பருப்பு குங்குமப்பூவும் போட்டு பண்ணுற ஒரு ரோமாலி ரொட்டி. எப்படின்னு முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2500 ரோமாலி ரொட்டிக்கு உள்ள சக்கரை சால்ட் போட்டிருக்கு. அதுக்கடுத்து நம்ம பாதாம் பால் ஊற்றுறோம். இது கூடவே அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கலரில் தெரியும் குங்குமப்பூ. அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். அது கூடவே நம்மளுக்கு தேவையான தண்ணி 5 லிட்டர் பால். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் இதில் நம்ம மைதா சேர்க்க போகிறோம். மைதா சேர்த்துடலாம். மாவு நல்லா நம்மளுக்கு பிணைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு வந்து ஊறணும். அப்போ தான் நம்ம ரொட்டி வீசுறதுக்கு வந்து நல்லா வரும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வாழையிலையை போட்டு மூடி வச்சிடலாம். நார்மல் நம்ம ரோமாலி ரொட்டி சாப்பிட்ருப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பும் குங்குமப்பூவும் சேர்த்து ஒரு ரோமாலி ரொட்டி. இந்த ரோமாலி ரொட்டி தான் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. நம்ம சுட சுட போட்டு 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 அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளானு. ரோமாலி ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் பிடிச்சி வச்சா பார்த்தீங்க, இப்போ ரோமாலி ரொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் பீடா பிடிச்சி ரோமாலி ரொட்டி பாருங்க. நம்ம சிவகணன் சுட்டுட்டு இருக்கிற அப்படியே ஒரு நல்ல ரோமாலி ரொட்டி சுட்டு கொடுக்குவாங்களா. இந்தாங்க கையில் வச்சுங்க. ஆ நல்லதான் சுட 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 கொடுத்து கொடுக்குறீங்க. ஒரு 10-20 ரோமாலி ரொட்டியை காத்துல பறக்க வர்றாரு பாருங்க. நார்மல் ரோமாலி ரொட்டி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த கேசர் பாதாம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ பாதாம் பால் வச்சு செய்கிறது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அதுக்கு கடாய் பன்னீர் கிரேவி. பன்னீர் வச்சு சூப்பராக இருக்குது.